அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகி சிம்பு ஒரு ட்விட் சொல்லி நிறைய ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு விஷயம். நிறைய எனக்கு சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் சரி சினிமா அல்லாத நண்பர்களும் சொன்ன விஷயம், சிம்பு பற்றி நான் இங்கே சொல்லி ஆகணும். சிம்புக்கும் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஆனால் சிம்புவோட ஒரு நல்ல மனசு என்னென்னா, என்னுடைய நெடுஞ்சாலை படத்துக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணார். ஒரு ட்ரெய்லர் காமெண்ட் பைட்ஸ் கேட்டவுடனே கிருஷ்ணா சாருக்கு அவருக்கும் பழக்கம் இருக்குது, பட் என்ன அவருக்கு பழக்கம் இல்லை. அதேமாதிரி ரீசெண்டாக இப்போ தரணின் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்துக்கு என்சோன் சாருக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்குது, அதுக்காக அவர் வந்து பைட்ஸ் கொடுத்தாரு. நான் அவரை ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சிருக்கேன். பேசும்போது அப்பவும் அவர் சொன்னார், அடையாளம் தெரில படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் அப்படின்னு. கூட நடித்த மாணவத்தேனிய பேரில் நடித்த சஞ்சனாவுக்கே நான் அடையாளம் தெரில உள்ளே வந்தாங்க, அதனால தான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போது எதுக்காக மன்னிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சினிமாவை விமர்சனம் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லாருமே அந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் அதை காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் சிம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு படம் அந்த படத்தில் வேலை செஞ்சுருக்குமோ இல்லையோ அது நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு ஜாஸ்தி இருந்தது. அந்த நோக்கத்தில் தான் அவர் அந்த ட்விட் பண்ணியிருக்காரு. பட் எமோஷ்னலாக கடைசியாக ஒரு வரி சேர்த்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய மன வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு. சிம்புக்கும் எனக்கும் பழக்கம் இல்லை, இருந்தாலும் சினிமாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்கள ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ அந்த வகையில் சிம்பு சார்பாக யாராக்கெல்லாம் அந்த படம் மன வருத்தத்தை அவருக்கு கொடுத்த கருத்து ஏதாவது ஏற்படுத்திருந்தேன்னா அந்த மேடையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு சக கலைஞன் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறது மனித இயல்பு. அதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த படம் சொல்லும்போது, சார் சிம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அந்த படம் தலைப்படம் எல்லாரும் பார்க்கணுங்கிற உத்வேகம் வந்தது. கடைசி அந்த ஒரு வரி வந்து எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் என் ஃபியூச்சர் நம்மளும் பண்ணிடக்கூடாது. நம்ம எமோஷனலாக சொல்கிற விஷயங்களை கூட சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சினிமா ரசனை சார்ந்த விஷயம், அதனால் ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் படைப்பை எடுத்து நம்மக்கிட்ட கொண்டு போய் தியேட்டரில் சேர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ அதை பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது மக்களுடைய கையில் விட்டுறணும். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான கருத்துக்களை நான் இன் ஃபியூச்சர்லேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு படமாக இருந்தது. ஸோ அதனால தான் சிம்பு சார்பான அந்த மேடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.